எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு 2.0 இது அரிய ரெஃபம். நான் உங்க ஸ்மைலி பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டாக்டர்ஸ் டே. அதாவது நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்தி கடவுளுக்கு அடுத்த பிளேஸ்ல வச்சு நம்ம யாரை பாக்குறோம் அப்படின்னா டாக்டர். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஏதாச்சும் ஒன்னா நம்ம அவங்க கிட்ட தான் போய் நிற்போம். அண்ட் அவங்க கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டு எப்படியாச்சும் நம்ம உடம்பு சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம சுத்தும். நமக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளை, அதாவது மனசுல ஆரம்பிச்சு தலைவலிகள், உடம்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கியூர் பண்றதுக்கு டாக்டர்ஸ்னு இருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்துட்டாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள்ல நம்ம கூட நின்று ஹெல்ப் பண்றவங்க தான் இந்த டாக்டர்ஸ். என்னதான் நம்ம டாக்டர்ஸை பத்தி நிறைய தப்பு தப்பா சொன்னாலுமே, அவங்க வந்து காசு நிறைய கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும், அண்ட் அவங்க 5 வருஷத்துக்கு மேல இந்த கோர்ஸ் படிப்பாங்க. அண்ட் அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் இது வந்து சும்மான சாதாரண விஷயங்கள் கிடையவே கிடையாது. அவங்க உழைப்புங்கிறது வேற லெவல்ல இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அசால்ட்டா ஏதோ தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட பரவாயில்ல அடுத்தோட திருத்திக்கலாம்னா முடியவே முடியாது. அவங்க பண்றதுங்கிறது தெய்வத்துக்கு அடுத்தபடியான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு ஈக்குவலான விஷயம் கடவுள் படிக்கும் போது எப்படி எல்லாத்தையுமே கரெக்டா சரிசமமா படிக்கணுமோ அதே மாதிரி இவங்க படிச்சதை கரெக்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துக்கணும்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண கூட ஒரு உயிருக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் ஆனா வரலாம். அண்ட் அது எல்லாத்தையுமே பாதுகாத்து கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேல அக்கறை வச்சு, நம்மள வந்து யார் நம்மள மேல அக்கறை வச்சிருந்தாலும் பாசம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க மேல வச்சிருக்கோம் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணு ஆரம்பிச்சு உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே கூடிய நின்று ஹெல்ப் பண்றவங்க தான் இந்த டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த சர்ஜரி யார் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஷ்ராத சமிதா அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் கல்ச்சர்ஸ் அண்ட் வேதி புக்ஸ்ல வந்து போட்டிருக்கு. 600 BC அவர் ஃபர்ஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போலேருந்தே இந்த கலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கண் ரீப்ளேஸ் பண்றது இப்படிங்கிற கலைகள் எல்லாமே. அண்ட் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, என் மனசுல எப்பவுமே அதாவது நம்ம கற்பனைகள்ல சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு தான் பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் ப்ரூஃப் வேணும் யோசிச்சாலுமே கற்பனைகள்ல நம்ம சில விஷயங்கள் யோசிச்சா பார்ப்போம். அப்படி நான் பார்க்கும்போது ஒரு வேலை நம்ம விநாயகர்னு சொல்லிட்டு கும்பிடுறவரும் ஒரு மனிதனா இருந்து அவரோட தலையும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த தலையை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு யானை தலையால தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ட்ரை பண்ணாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதிக்கல் என்ன சொல்லியிருக்காங்களோ அது ஒரு வேலை உண்மையா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கற்பனை. அண்ட் அதனாலதான் இப்படி ஒரு ரீப்ளேஸ் பண்ணி உயிர் வாழ்ற ஒருத்தவங்களை நம்ம கடவுளா கும்பிடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவருக்கு சர்ஜரி பண்ணவங்களையும் எல்லாருமே கடவுளா கொன்றிருப்பாங்கிற ஒரு யோசனை, இல்லைன்னா ஒரு அதிசயங்கள் இப்படி நிகழ்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனைகள்ல எனக்கு ஒரு தோணுச்சு. அதை நான் அப்படியே சும்மா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த சர்ஜரிங்கிறது ரொம்பவே கடுமையான விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டோரி வேற உண்டு, அதாவது மெக்கானிக்கல், அதாவது இந்த பைக் ரெடி பண்றவங்க இவங்களுக்கும் ஒரு டாக்டருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி, அதுல வந்து அந்த பைக் ரெடி பண்றவங்க வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நானும் ஒரு ஓடுற விஷயத்தான் சரி பண்றேன், நீங்களும் இயங்குற ஒரு விஷயத்தான் சரி பண்றீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் நிறைய காசு வருது, அண்ட் உங்களை வந்து எல்லாரும் பெருசா கடவுள் மாதிரி பாக்குறாங்க, என்ன அப்படியே பாக்குறது இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க இதே மாதிரி ஒரு காரியோ இல்ல பைக்கோ அது ஓடும்போது சரி பண்ணி பாருங்க, அப்போ அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சிம்பிளா இருந்தாலும் உண்மையான அந்த விஷயங்கள் எல்லாமே அதுல இருந்துச்சு. பிகாஸ் சர்ஜரி பண்றவங்க ஒருவேளை அந்த சர்ஜரி 1 hour 2 hours போகலாம், இல்லைன்னா அது ஒரு 3 hours 3 days 4 days அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகலாம். அப்படிங்கிற பட்சத்துலயும் அவங்க கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணி அந்த மக்கள் அந்த சர்ஜரி பண்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இவங்க கஷ்டப்பட்டு நின்று எல்லாமே பண்ணுவாங்க. இப்படி இந்த டாக்டர் வந்து நிறையவே கஷ்டப்படுறாங்க. என்னதான் நம்ம ஈஸியா சொன்னாலும் அவங்க காசு வேண்டி அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொன்னாலும் ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துறது வேண்டி அவங்க நிறைய டாக்டர்ஸ் இன்னும் சமூக சேவையா இதை பண்ணிருக்காங்க. நிறைய 5 ரூபா டாக்டர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. மக்களை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வேண்டி வாழணும்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இதுவே ஒரு தொழிலா பார்க்காம பிசினஸா பார்க்காம மக்களுக்கு ஒரு சேவையாகவும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரே எண்ணங்கள் என்னவா இருக்கணும்னா, டாக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது சும்மா அவங்கள ஏனோ தோணும் பார்க்காம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும் அவங்கள தெய்வமா பார்க்கணும், எப்பவுமே அவங்கள ஒரு சக மனிதனா சந்தோஷமா அவங்கள வந்து இப்போ வரைக்கும் நம்ம யாருமே குறை சொல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன் எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படி ஒன்று உருவாக்கிற வேண்டாம்னு நான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி சத்தான உறவுகள் நம்ம சாப்பிடுவோம், நம்ம உடம்ப நம்மளே கரெக்டாக வச்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பிளட் டொனேட் பண்ணுவோம், இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணிட்டே இருப்போம். அப்பப்போ ஒரு பாடி செக்கப், நார்மல் செக்கப் எல்லாமே பண்ணிப்போம். டாக்டர்ஸ் உண்மையிலே மனிதநேயத்தோடு பண்ணுற ஒவ்வொரு சோஷியல் இப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒவ்வொரு டாக்டருக்குமே என்ன தோணும்னா, ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட நினப்பு இருக்குமே தவிர எத்தனை பேஷண்ட் வரணும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழணும், நிறைய நாள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு யோசிக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் சித்த மருத்துவங்கள் இருந்துச்சு, இயற்கையாக கிடைக்கிற மருந்துகள் தயாரித்து நம்ம உடம்புக்கு எது தீங்கு விளைவுதோ அதை அழிக்கிற மாதிரி அந்த டைம்ல சித்த மருத்துவங்கள் இருந்துச்சு. அண்ட் இப்போவும் நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் கேன்சர் கூட நிறைய மருந்துகள் வந்துட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. அண்ட் அது மூலியமாகவும் நிறைய பேர் குணப்படுத்திட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க
மக்களுக்கு அந்த ஒரு பாண்டிங்ஸ் எப்பவுமே ஒரு வேலை இது இப்படியோ அப்படியோங்கிற ஒரு குழப்பங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது எல்லாமே போய் இனிமேல் எல்லாருமே மனித நேயத்தோடி நம்ம டாக்டர்ஸையும் பார்ப்போம், டாக்டர்ஸும் மனித நேயத்தோடி எல்லாருமே பண்ணுறாங்கங்கிறத அவங்களும் புரிய வைப்பாங்கங்கிறத நம்புகிறோம். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.